வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது அலகரசன் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் போட்டோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னா, ஒரு கீ ஃப்ரேம் எப்படி ஒரு ஃபோட்டோக்கும் சரி வீடியோக்கும் சரி எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆஃப்டர் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு நியூ காம்போசிஷன் காம்ப் நேமு இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஃபோன் ட்ரெயிலே சொன்னேன் என்னான்ட்டு. ஸோ கொடுத்துட்டு வைக்க கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு நியூ எம்டி ப்ராஜெக்ட் மாதிரி நியூ பேஜுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜை வச்சு சொல்லித்தரேன். ஸோ இதில் நான் ஒரு இமேஜ் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து கீ ஃப்ரேம்லாம் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்ல போகிறேன். கீ ஃப்ரேம் என்ன அப்படின்னா, அது இப்போ பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் கீ ஃப்ரேம்னா என்ன எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ நான் இந்த இமேஜுக்கு மோஷன்ஸ் வந்து கீ ஃப்ரேம் மூலமா கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை ட்ராக் ட்ராக் பண்ணி டேரெக்டாக காம்பு கீழே டைம் லைன் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸோ இப்போ இதில் வந்து ஸ்கேலிங்கு பொசிஷன் அது மாதிரிலாம் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ளே பண்ணிங்கன்னா சிம்பிளான ஒரே ஒரு இமேஜ் தான், அது எந்த இது ஆக்ஷனும் வராது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டு எஸ் எழுத்துனிங்க அப்படின்னா ஸ்கேல்னு வரும். ஸோ இந்த அலாரம் ஆன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுக்கு பேர் தான் கீ ஃப்ரேம்ங்கிறது. ஸோ ஒரு 4 செகண்ட் நான் மூவ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ஸ்கேலை வந்து லைட்டை இன்க்ரீஸ் பண்ணுற வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த படத்துலேயும் ஒரு டாட் மாதிரி ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து அப்போ மறுபடியும் நான் கொஞ்சம் தூரம் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்கேலை வந்து குறைக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது அப்படியே மவுஸை அழுத்தி பிடிச்சிட்டு மூவ் பண்ணிங்கனாலே லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணிங்கனாலே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுது பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ நார்மல் பொசிஷன்லேருந்து நம்ம ஜூம் பண்ண பொசிஷன் வரைக்கும் ட்ராக் ஆகிட்டு மறுபடியும் அன்சூம் பண்ண பொசிஷன் வரைக்கும் போகும். ஸோ இந்த கீ ஃப்ரேம் என்னென்ன பண்ணியிருக்குமோ கீ ஃப்ரேமில் அதான் ரெக்கார்ட் ஆன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு ஸோ இந்த கீ ஃப்ரேமை லைட்டை நான் மூவ் பண்ணி முன்னாடி வச்சுக்கிறேன். ஸோ நான் இதையும் மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இது எங்கே வேணால் நம்ம வச்சுக்கலாம். இதுலேருந்து இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் ப்ளே பண்ணால் இந்த மாதிரி ப்ளே ஆகுது. ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த கீ ஃப்ரேம் எங்கே மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த ஃப்ரேம் வந்து எங்கே வேணால் மூவ் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அதே தான் நடக்கும். ஸோ இதை ரெண்டையும் இங்கே கூட ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், நார்மலாக இருக்குது. ஸோ இது ஜூம் ஆகிட்டு மறுபடியும் இன்னும் அன்சூம் ஆயிரும். ஸோ இதே தான் பொசிஷனுக்கும் சரி எஃபெக்ட்டுக்கும் சரி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கீ ஃப்ரேம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ரொம்பவே சிம்பிளானது. பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு கரெக்டான ஆக்ஷன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ரெண்டையும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் ஈஸி ஈஸ் அதை கொடுத்துக்கோங்க, இல்லை F9 இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத் அனிமேஷன் ஆகும். ஸோ அதுக்கு தான் அந்த கீ ஃப்ரேம் இது பண்ணுறது. கீ ஃப்ரேம் பற்றி புரியல அப்படின்னா இந்த வீடியோஸில் நான் ஆல்ரெடி லோகோ அனிமேஷன்லேயும் சொல்லியிருப்பேன். இனிமேல் போடுற வீடியோஸ்லையும் கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி நிறையா இது பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதை டைமிங் இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். சைடில் 2 பாரையும் க்ளோஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா டைம் வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த டைமுக்குள்ள தான் ப்ளே ஆகும். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேம் திங் தான். ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி தான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் ஸ்கேல் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு டிலீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கீ ஃப்ரேம் வந்து போயிடும். நீங்கள் புது கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுற மாதிரி தான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புது கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சைஸை மட்டும் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ புது கீ ஃப்ரேம் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான் ஆட் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.